அனைவருக்கும் வணக்கம். இன்று என் சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது சங்ககால சமையல்களில் ஒன்றான புழல் வல்சி. முதல்ல வல்சினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் எந்த உணவை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோமோ அதுதாங்க நமக்கு வல்சி. உணவு மட்டுமல்ல, உணவை பெற ஆதாரமாக இருப்பதுமே வல்சி தான். உதாரணத்துக்கு, இந்த எருதை வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பால், வெண்ணெய், மோர், தயிர் இவற்றையெல்லாம் விற்று பிழைப்பு நடத்தும் இவருக்கு இந்த எருது தான் வல்சி. இதையேத்தான் குறுந்தவை ஒரு ஆண் வல்சி என்று குறிப்பிடுகிறது. ஆக ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தரும் உணவு அவர்களுக்கு வல்சி. மதுரை காஞ்சியில் வேழ தன்ன வெறுவெறு செலவீர் கல்லார் களமறிஞ்செரு மயக்கமும் அரியவும் பெரியவும் வருவன பெயர்தலிர் தீம்புழல் வல்சி களார்கால் மழவர் அப்படி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அதாவது, பாண்டிய மன்னனுடைய நாட்டில் போர் நடைபெற்றதாகவும், அப்படி நடைபெற்ற போரில் இருசார் படைகளும் கலந்து தாக்கி போரிட்டதாகவும், அவர்களுடைய செயல் அங்கு அரியனவும் பெரியனவுமாக இருந்ததாக இந்த பாடல் குறிப்பு சொல்லுது. அப்படி வீரக்கழல் அணிந்து போர் புரிந்த மறவர்களுக்கு பாண்டிய நாட்டில் புழல் வல்சி என்னும் உணவு வழங்கப்பட்டிருக்கு. புழல் அப்படின்னா உள்துளை என்று தமிழர்த்தம் சொல்லுது. புழல் வல்சி அதாவது உள்துளையில் இட்டு உண்டாக்கக்கூடிய உணவு, அது வேறு எதுவும் இல்லைங்க நாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய குழாய்பொட்டல். இந்த பாடலை அடிப்படையாக வச்சு இன்று என் சமையலறையில் நம்ம செய்ய போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த குழாய்பொட்டல். மாப்பிள்ளை சம்பா அரிசியை கழுவி வெயிலில் காய போட்டிருக்கோம். அது நல்லா காஞ்சதும் புட்டுப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவாக திரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாப்பிள்ளை சம்பா புட்டு மாவை சேர்த்து, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி தெளித்து தெளித்து அதை முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடல் வலிமையும் தரக்கூடியதாக இருக்குது. இந்த அரிசியில் நிறைய துத்தநாக சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது. சங்க காலத்திலேயே புழக்கத்தில் இருந்த இந்த அரிசியை அதனால தான் இன்றைக்கி என் சமையல் அறையில் புழல் வல்சி செய்வதற்காக நாம் பயன்படுத்தியிருக்கோம். லேசாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த அரிசி மாவை புட்டு பதத்துக்கு தயார் செய்த பிறகு, இந்த பதம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் மாவை எடுத்து கைகளில் கொழுக்கட்டை பிடிக்கிறது போல் பிடிச்சு பார்க்கலாம். சரியாக பிடிக்க முடிஞ்சதுன்னா நல்ல பதத்தில் இருக்குது. அதே போல் உதுத்து விட்டாலும் நல்லா உதிர்ந்துடணும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு தேங்காய் துருவலோடு சேர்த்து புட்டு குழலில் சேர்த்துடலாம். ஒரு புட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த குழலை எடுத்து அது மேலே வச்சு ஆவியில் இந்த புட்டை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா எடுத்துடலாம். வெந்து வாசனை வந்ததும் இறக்கிடலாம். இப்பொழுது சங்க காலத்தில் பாண்டிய மன்னன் தன்னுடைய படை வீரர்களுக்கு பசியார கொடுத்த புழல் வல்சி தயார். மதுரை காஞ்சியை ஏற்றிய மாங்குடி மருதனார் என்னும் புலவர் இந்த உணவை வந்து தீம்புழல் வல்சி அப்படின்னு குறிப்பிடுறார். தீம்புழல் வல்சினா சுவைக்கும் பொழுது இனிக்கும் உணவு. ஆகவே இந்த புட்டை வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது சுவை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். இனிப்பு சுவை இல்லாமல் கடலைக்கறியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுதும் இந்த உணவு வந்து ரொம்ப சுவையாகவே இருக்குது. இந்த பாடல் மூலம் பாண்டிய மன்னன் தன்னுடைய போர் வீரர்களுக்கு எத்தனை ஆரோக்கியமான உணவை வழங்கியிருக்கார் என்பதை அறிய முடியுது. நீங்களும் உடலுக்கு சக்தி மிகுந்த இந்த மாப்பிளை சம்பா அரிசி புட்டை உங்கள் வீடுகளில் சமைச்சு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள் பற்பல என் சமையலறையிலிருந்து. மீண்டும் ஒரு சங்ககால சமையலுடன் சந்திப்போம்.